ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காதல் செய்யும் மாயம் எபிசோட் நம்பர் 24. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதில் வர வீடியோஸ் எனாச்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்ட்ஸ் அண்ட் லைப்ரரி. பார்வதியும் லக்ஷ்மியும் கொஞ்சம் ஒர்க் முடிச்சுட்டு லைப்ரரி விட்டு வெளியே வராங்க. அங்கே இருக்கிற ஒரு பெஞ்சில் போய் உட்காராங்க. ரெண்டு பேரும் சைலண்ட்டாக இருக்காங்க. அப்போ ஆதி அந்த பக்கம் வராரு. அப்போ பார்வதி லக்ஷ்மி கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். பார்வதி: லக்ஷ்மி, லக்ஷ்மி சொல்லு பார்வதி. ஆதி அவங்க பேசுகிறத கேட்டு அங்கே நின்று கேட்குறாரு. ஆனால் ஆதி அங்கே நிற்கிறத அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியாது. பார்வதி: அது வந்து லக்ஷ்மி. என்ன பார்வதி சொல்லு. பார்வதி: நாளைக்கு உன்னோட அப்பா அம்மாவோட நினைவு நாள். லக்ஷ்மி அதை கேட்டு சைலண்ட் ஆகுறா. லக்ஷ்மியோட கண் கலங்குது. அப்புறம் லக்ஷ்மி பார்வதியை ஹக் பண்ணி அலறா. பார்வதி: லக்ஷ்மி ஏண்டி அலற? லக்ஷ்மி இன்னும் அழுதுட்ருக்கா. அப்புறம் லக்ஷ்மி ஹக்லேருந்து ரிலீஸ் ஆகுறா. லக்ஷ்மி க்ரையிங்கில்: என்னோடய அம்மா அப்பா போன பிறகு உங்கள் அம்மா தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க. அவங்க எந்த சூழ்நிலையும் கூட என்னை வேறு யாரோன்னு நினைக்காம உன்னை எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ அப்படி தான் என்னையும் பார்த்துருக்காங்க. என்னோடய அப்பா அம்மா இருந்திருந்தால் கூட என்னை இந்த அளவுக்கு பார்த்துருப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியல. பார்வதி: என்ன லக்ஷ்மி? லக்ஷ்மி க்ரையிங்கில்: இல்லை பார்வதி, ப்ளீஸ் என்னை பேச விடு. இன்றைக்கி நான் கண்டிப்பாக பேசியே ஆகணும். உங்ககிட்ட நான் இதெல்லாம் சொன்னதே இல்லை, ஆனால் இன்னைக்கு சொல்லணும்னு தோணுது. ப்ளீஸ் என்னை தடுக்காத. பார்வதியால் அதுக்கு மேலே எதுவும் பேச முடியல. சைலண்ட் ஆகிடுறான். லக்ஷ்மி க்ரையிங்கில்: நான் என்னோடய சின்ன வயசுலேருந்து என்னோடய அப்பா அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதை நான் யாருக்கும் வெளியே காட்டிக்க மாட்டேன். ஆனால் நான் நிறைய டைம் அவங்கள பற்றி நினைக்காம கூட இருந்திருக்கேன். அதுக்கு முழு காரணம் நீயும் சாவித்திரி அம்மாவும் தான். ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் என்னை அப்படி பார்த்துருக்கீங்க. உங்கள் அப்பா போன பிறகு எனக்கு உங்களை தெரிய வந்துச்சு. ஆனால் சாவித்திரி அம்மா அந்த சோகத்திலையும் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. லக்ஷ்மி ரொம்ப அலறா. அப்புறம் மறுபடியும் பேச ஸ்டார்ட் பண்ணுறா. லக்ஷ்மி க்ரையிங்கில்: என்னோடய அப்பா அம்மா போன பிறகு அவங்க பணம் என்கிட்ட இருந்துச்சு. நீங்கள் யாரும் அதை தொட்டு கூட பார்க்கவே இல்லை. வேறு யாராச்சுமா இருந்திருந்தால் பணத்துக்காக என்னை மிரட்டி கூட இருந்திருப்பாங்க. ஆனால் யாரும் நீங்கள் அப்படி பண்ணலை. அது நீங்கள் என்னோடய பணம், அதில் எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது அப்படின்லாம் சொல்லி அதை எடுக்கவே இல்லை. நீ எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக மட்டும் இல்லைடி, நீ தான் எனக்கு எல்லாமா இருந்திருக்க. நீ என்னோடய சின்ன வயசில் ஸ்கூலில் நிறைய தடவை ரொம்ப சைலண்ட்டாகவும் டல்லாகவும் இருப்ப. அப்புறம் சோகமாயிடுவேன். உன்னோட அப்பா இல்லாத நேரத்தில் நான் உனக்கு ஆறுதல் சொல்லலான்னு வரும்போது நீ எனக்கு ஆறுதல் சொல்வ. இதெல்லாம் வேற யாரடி பண்ணுவா, நீயே சொல்லு. பார்வதிக்கு இதை கேட்டு கண் கலங்குது. அதை லக்ஷ்மி பார்க்கல. ஆனால் பார்வதி கண் கலங்குறத ஆதி பார்க்குறாரு. அப்புறம் லக்ஷ்மி பார்க்கறதுக்கு முன்னாடி பார்வதி அவளோட கண்ணை தொடச்சிக்கிறான். லக்ஷ்மி மறுபடியும் பேசுகிறான். லக்ஷ்மி க்ரையிங்கில்: நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணேன் எனக்காக. இது எல்லாம் நான் என்னோடய லைஃப் லாங் மறக்க மாட்டேன்டி. அந்த அளவுக்கு நீ எனக்கு முக்கியம் என்னோடய லைஃப்பில். இப்படி ஒரு ஃப்ரெண்டை கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். பார்வதிக்கு இதை கேட்டு கண் கலங்குது. பார்வதி: அலாதடி, நான் எப்போவுமே உன் கூடவே இருப்பேன். லக்ஷ்மி: ரொம்ப தேங்க்ஸ்டி. பார்வதி: என்னது தேங்க்ஸா? பார்வதி லக்ஷ்மியை பார்த்து முறைக்கிறா. லக்ஷ்மி அவளோட டங்கை பைட் பண்ணுறா. லக்ஷ்மி: இனி சொல்ல மாட்டேன். பார்வதியும் லக்ஷ்மியும் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. பார்வதி லக்ஷ்மியை ஹக் பண்ணுறா. ரெண்டு பேரும் அலறாங்க. பார்வதி: நம்ம நாளைக்கு கோவிலுக்கு போவோம் சரியா? லக்ஷ்மி: ம், சரிடி. பார்வதி லக்ஷ்மிக்கு ஆறுதலாக இருக்கிறா. இவங்களை பார்த்து ஆதிக்கும் கண் கலங்குது. அவர் பார்வதியை நினச்சி ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாரு. அப்புறம் அவர் அங்கேருந்து போகிறாரு. நெக்ஸ்ட் டே பார்வதியும் லக்ஷ்மியும் எழும்பி ஃப்ரெஷ் ஆகிட்டு கோவிலுக்கு போயிட்டு வர ரெடி ஆகுறாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் கிளம்பி கோவிலுக்கு போகிறாங்க. பார்வதியும் லக்ஷ்மியும் கொஞ்ச நேரத்தில் கோவிலுக்கு போகிறாங்க. அவங்க கோவிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்றாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் அன்னதானத்துக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாங்க. பார்வதி ஏதோ ஒன்று எடுக்க உள்ளே போகிறான். அப்போது அந்த டைமில் யாரோ கோவிலுக்குள்ளே வராங்க. லக்ஷ்மி திரும்பி பார்க்குறா. லக்ஷ்மி அந்த பர்சனை பார்த்து ஷாக் ஆகுறா. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஆதி தான். ஆதி திரும்பி பார்க்குறாரு. அவர் லக்ஷ்மியை அங்கே பார்த்து ஷாக் ஆகுறாரு. அப்போது ஆதி லக்ஷ்மியோட கையில் இருக்க திங்ஸை பார்த்து புரிஞ்சுக்கிறாரு லக்ஷ்மி ஏன் கோவிலுக்கு வந்திருக்கான்னு.
ரெண்டு பேரும் ஈச் அதரை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. ஆதி லக்ஷ்மி கிட்ட பேசலான்னு வராரு. அப்போ ஒரு பர்சன் ஆதியை பார்த்து ஸ்மைல் பண்ணி ஆதிக்கிட்ட போகிறாரு. பர்சன்: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஆதி: வணக்கம், நான் நல்லா இருக்கேன், நீங்கள்? பர்சன்: உங்கள் புண்ணியத்தில் நாங்கள் நல்லா இருக்கோம். ஆதி அந்த பர்சனை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. பர்சன்: என்ன இந்த பக்கம்? ஆதி: ஒன்றும் இல்லை, சும்மா தான் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நான் எப்போவும் இந்த கோவிலுக்கு கொடுக்குற டொனேஷனை கொடுக்கலான்னு வந்தேன். அப்போ தான் என்னோடய மனசுக்கு நிறைவாக இருக்கும். லக்ஷ்மி அதை கேட்டு ஷாக் ஆகுறா. லக்ஷ்மி மைவாஸ், இவர் இவ்வளோ பெரிய ஆளா, ஆனால் அப்படி ஒரு நாளும் காட்டினதே இல்லை. ஹீ இஸ் ட்ரூ ஜென்டில்மேன். இவரை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவங்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறா. ஆதியும் அந்த பர்சனும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பார்வதி லக்ஷ்மியை கூப்பிட்றா. லக்ஷ்மி அங்கேருந்து போகிறா. லக்ஷ்மி: என்னடி பார்வதி, எங்கடி போயிட்ட? வா, எல்லாருக்கும் சாப்பாடு சர்வ் பண்ணலாம். லக்ஷ்மி: ம், சரிடி, வா. லக்ஷ்மியும் பார்வதியும் எல்லா பூவோ பீப்புள் சின்ன குழந்தைங்களுக்கும் ஃபுட் சர்வ் பண்ணுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஆதி அங்கே வராரு. ஆதி எல்லாரும் இருக்கிற இடத்துல போய் உட்காராரு. லக்ஷ்மி ஆதியை பார்க்குறா. பர்சன்: என்ன சார், நீங்கள் இங்கே உட்காந்து சாப்பிட்றீங்க? அந்த பக்கம் ஒரு ரூம் இருக்குது, அங்கே போய் சாப்பிட்லாம். இந்த விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சது ரொம்ப கோவப்படுவாங்கன்னு சொல்கிறாரு. பார்வதி சர்வ் பண்ணுறதுக்காக அங்கே வரா. அப்போ பார்வதி ஆதியை பார்க்குறா. பார்வதி ஆதியை பார்த்து ஷாக் ஆகியிருக்கா. ஆதியும் லக்ஷ்மியும் பார்வதியை பார்க்கல. ஆதி: நான் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சாமி முன்னாடி நம்ம எல்லோரும் ஒன்று தான், நான் இங்கேயே உட்காந்து சாப்பிட்றேன்னு சொல்கிறாரு. பார்வதி ரொம்ப கன்ஃபியூஸ்டாக ஆதியை பார்க்குறா. ஏன்னா பார்வதிக்கு ஆதியை பற்றி எதுவும் தெரியாது. அப்போ தான் ஆதி திரும்பி பார்க்குறாரு. ஆதியும் பார்வதியும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறாங்க. ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சின்ன ஐ லவ். அப்புறம் ரெண்டு பேரும் ரியாலிட்டிக்கு வராங்க. ஆதி: ஹாய் பார்வதி. பார்வதி அப்போ தான் ரியாலிட்டிக்கு வரா. பார்வதி ஆதியை பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுறா. அப்புறம் ஆதிக்கு ஃபுட் சர்வ் பண்ணுறா. ஆதி: நீங்கள் ரெண்டு பேர் உட்காந்து சாப்பிடுங்க, அவங்க பரிமாறுவாங்க. பர்சன்: ஆமாம்மா, அப்பத்துலேருந்து நீங்கள் ரெண்டு பேரும் பரிமாறுறீங்க, நீங்கள் உட்காருங்க, நாங்கள் பரிமாறுறோம். பார்வதியும் லக்ஷ்மியும் சரின்னு உட்காராங்க. பார்வதி ஆதிக்கு ஆப்போசிட் சைடில் உட்காரா. பார்வதி பக்கத்தில் லக்ஷ்மியும் உட்காரா. அப்புறம் அவங்க சாப்பிட்றாங்க. டு பி கண்டினியூட். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். That I'm invincible, nobody gonna bring me down. Here we go. சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க் யூ. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself.